நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன A Quiet Place. இந்த படத்தோட கதை என்னன்னா, பூமியில வித்தியாசமான ஏலியன்ஸோட வருகைக்கு பிறகு பல கோடி மக்கள் தங்களோட உயிரை இழந்த அந்த தருணத்துல கண்ணு தெரியாத காது மட்டுமே கேட்கக்கூடிய இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஒரு குடும்பம் எப்படி உயிர் பிழைச்சாங்கன்றதா இந்த படத்தோட கதை. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க காட்டுற ஆதரவு தான் நாங்க அடுத்தடுத்து வீடியோ போட ஊன்றுகோலா இருக்கும். ஓபன் பண்ணா பூமியில ஏலியன்ஸோட வருகைக்கு பிறகு 89th நாள் மனித நடமாட்டமே இல்லாத முடங்கி போன ஒரு ஊருக்குள்ள இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சின்ன பையன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை பின்தொடர்ந்து காது கேட்காத அவனோட அக்கா ரீகன் அவனை தேடிக்கிட்டு இருக்க அந்த தருணத்துல அந்த சின்ன பையன் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் கையில இருக்க சாக் பீஸால ஒரு ராக்கெட் பூமியை விட்டு கிளம்பி போற மாதிரி வரைஞ்சுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனோட அக்கா அவனை கண்டுபிடிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ராக்கெட்ல நம்ம குடும்பம் ஏறி போயிட்டா இந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நம்ம சேஃபா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருந்த ரேக்ல தனக்கு விளையாட தேவைப்படுற அந்த பொம்மை ராக்கெட்டை எடுக்க கூட்டிட்டு ரீகனுக்கு தெரியாம அந்த சின்ன பையன் அந்த பேட்டரியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படி அந்த குடும்பம் அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போன பிறகு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பாலத்தை வந்து அடையறாங்க. அப்படி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கடைசியா நடந்து வந்துகிட்டு இருந்த அந்த சின்ன பையன் கையில இருந்த அந்த பொம்மையை எடுத்து பேட்டரியை மாட்டி ஆன் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த பொம்மையோட சத்தம் கேட்ட உடனே பயந்து போய் மொத்த குடும்பமும் அந்த சின்ன பையனை திரும்பி பாக்குறாங்க. அப்படி அவன் பொம்மையை வச்சு விளையாடுறத பார்த்த லீ அவங்கிட்ட இருந்த அந்த பொம்மையை பிடிங்க எரிஞ்சு அவனை காப்பாத்துறதுக்காக அவனை நோக்கி வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த சின்ன பையனோட இடதுபுறத்துல இருந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஏலியன் வேக வேகமா ஓடி வந்து அவனை ஒரு அடியில கொண்டுடுது. கட் பண்ணா 472 நாள் தன்னோட மகனை இழந்ததை நினைச்சு லீ தன்னோட மகனுக்கு சொந்தமான பொருட்களை பார்த்து மன வருத்தப்பட்டுகிட்டு இருக்க அந்த தருணத்துல மாசமா இருக்கிற லீயோட மனைவி தனக்கு அடுத்ததா பிறக்க போற குழந்தைக்காக அந்த மிருகத்துக்கு அடுத்து பிறக்க போற குழந்தையோட அழுக சத்தம் கேட்காம இருக்கிறதுக்காக சத்தம் வெளிவராம இருக்கிறதுக்கு மரக்கட்டையினால செய்யப்பட்ட ஒரு பெட்டியில அந்த குழந்தை சுவாசிக்கிறதுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் சிலிண்டரை செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே வேளையில இதுக்கு மேல இறந்து போன குழந்தையோட ஞாபகம் வராம இருக்கிறதுக்காக அவனுக்கு சொந்தமான பொருளை தீயிலிட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு லீ. அதன் பிறகு அன்னைக்கு ராத்திரி மொத்த குடும்பமும் ஒன்ன உட்காந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரீகனும் மார்க்கஸும் பொழுது போக்குறதுக்காக டைஸ் உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது தெரியாதனமா மார்க்கஸ் பக்கத்துல எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்க தன் கையால அடிச்சு உடைச்சிடறான். அப்படி அந்த விளக்க உடைச்சு சத்தத்தை எழுப்புனதுனால பயந்து போய் லீ ஓடி வந்து அந்த நெருப்பு அணைச்சு யாரையும் அசைய வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாவது ஏலியன் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல வீட்டோட கூரை மேல ஏலியன் நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு மொத்த குடும்பமும் பயந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த வீட்டு கூரை மேல இருந்து ரெண்டு ரக்கூன்கள் குதிச்சு ஓடுறத பார்த்து நல்ல வேலை வந்தது ஏலியன் இல்லன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்ட அந்த நேரத்துல அங்கிருந்து குதிச்சு ஓடி போன ரக்கூனோட சத்தத்தை கேட்டு சோளக்காட்டுக்குள்ள இருந்த மிருகம் அந்த ரக்கூனை ஒரே அடியில கொன்னுடுது. கட் பண்ணா 473 நாள் காலையில லீயும் மார்க்கஸும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடையில மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க கிளம்புறத பார்த்த ரீகன் தானும் அவங்க கூட மீன் பிடிக்க வரதா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளை கூட்டிட்டு போக சம்மதிக்காத லீ நாங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம், அது மட்டும் இல்லாம உங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க, சோ நீ அவங்களுக்கு பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு ரீகனை வீட்டிலேயே விட்டுட்டு கிளம்ப முயற்சி பண்ணும் போது அவளை கூட்டிட்டு போக மறுத்ததுனால அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போறா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ரீகனை விட்டுட்டு கிளம்புனதுனால ரீகன் கோவப்பட்டு தன்னோட இறந்து போன தம்பியோட ஞாபகம் வந்ததுனால அவனோட பொருட்களை சிலதை எடுத்துக்கிட்டு அவன் இறந்து போன அந்த பாலத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறான். அதே வேளையில மீன் பிடிக்க போன மார்க்கஸும் லீயும் மீனை பிடிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கும் போது வழியில வயசான முதியவர் தன்னோட மனைவியை அந்த ஏலியன் கொன்னுட்டதை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த அந்த வயசான முதியவரை பார்த்த லீ சைகையிலே அவரை சத்தம் போட வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மனைவியை இழந்த அந்த முதியவர் இதுக்கு மேல வாழ விருப்பப்படாம பலத்த குரல்ல கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் கத்துறத பார்த்து பயந்து போய் லீ மார்க்கஸ்
மார்க்கஸை தூக்கிக்கிட்டு ஓடி போய் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். அது மட்டும் இல்லாம பயந்து போன மார்க்கஸ் எந்த சத்தமும் எழுப்பிடாம இருக்கிறதுக்காக அவன் வாயை தான் கையால அடைச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வேக வேகமா ஓடி வந்த அந்த ஏலியன் அவ்வளவு நேரம் கத்துக்கிட்டு இருந்த முதியவரை ஒரே அடியில கொண்டுடுது. அதே நேரம் வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது லீயோட மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படுது. அப்படி அந்த வலி ஏற்பட்ட உடனே குழந்தை பிறக்க போறத உணர்ந்த லீயோட மனைவி அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட நோக்கி நடந்து போறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது படிக்கட்டுல இருந்த ஒரு ஆணி மேல தெரியாதனமா கால வச்சிடுறாங்க. அப்படி அந்த ஆணி இறங்கின அதிர்ச்சியில தான் கையில வச்சிருந்த போட்டோ பிரேமை கீழே போட்டு உடைச்சதுனால அந்த இடத்துல பலத்த சத்தம் ஏற்படுது. ஆனா என்னதான் கால ஆணி ஏறி இருந்தாலும் எங்க ஏலின் வந்துருமோன்ற ஒரு பயத்துல அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அந்த ஆணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கால மேல எடுத்து அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற வார்னிங் லைட்டை எரிய வச்சுட்டு திரும்பவும் அந்த பேஸ்மெண்டோட படிக்கட்டு மேல ஏற முயற்சி பண்ணும் போது இவங்க முன்னாடியே அந்த போட்டோ பிரேமை உடைச்சி ஏற்படுத்தின சத்தத்தை கேட்டு அங்க வந்த ஏலியன் இவங்களை அந்த வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஏலியனை பார்த்த லீயோட மனைவி அந்த பேஸ்மெண்டை விட்டு வெளியே வராம பிரசவ வலியை பொறுத்துக்கிட்டு அந்த ஏலியனை தசை திருப்பறதுக்காக அங்க இருந்த ஒரு கடிகாரத்துல அலாரம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் வீட்டுக்கிட்ட வந்த லீயும் மார்க்கஸும் வீட்டுல சிகப்பு லைட்டை எரியறத பார்த்து ஏலியன் வந்திருக்கிறத உணர்ந்து அந்த வீட்டை நோக்கி ரெண்டு பேரும் வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஏலியன் வந்ததை பார்த்து அந்த பேஸ்மெண்டோட மூலையில ஒளிஞ்சுகிட்டு இருந்த லீயோட மனைவி அவங்களுக்கு ஏற்பட்ட வலியை பொறுத்துக்கிட்டே அவங்க செட் பண்ண அலாரம் எப்ப அடிக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த வேலையில அந்த ரூமுக்குள்ள அவங்க செட் பண்ண அலாரம் அடிச்ச உடனே அந்த இடத்தை நோக்கி ஏலியன் ஓடும் போது அத திசை திருப்பிட்டு அந்த பேஸ்மெண்ட விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அப்படி அந்த பேஸ்மெண்ட விட்டு வெளியே வந்தவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட விட்டு மேல வந்த உடனே அவங்க வீட்டு வாசல்ல இன்னொரு ஏலியன் அங்க யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயந்து அவங்க வீட்டோட முத மாடிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே வேளையில வெளியே நின்னுகிட்டு இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த லீ அம்மாக்கு இப்ப நம்மளோட உதவி தேவை. சோ நம்ம ஏற்கனவே சோளக்காட்டுல செட் பண்ணி வச்சிருந்த ராக்கெட்டை வெடிக்க வச்சு அந்த ஏலியன்ஸை நீதான் டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க்கஸ் கையில டார்ச் லைட்டை கொடுத்து அனுப்பி விடுறாரு. அதே நேரம் வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த லீயோட மனைவி ரத்த வெள்ளத்துல பாத்தப்ல கால நீட்டிக்கிட்டு பிரசவத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதே வேளையில அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஏலியன் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டுல நடந்து முதன் மாடிக்கு வந்துகிட்டு இருக்க அந்த தருணத்துல மார்க்கஸ் வேக வேகமா ஓடி வந்து அந்த ராக்கெட்டோட திரிய கொளுத்தி விடுறான். அதே நேரம் ஒரு ரூமுக்குள்ள இருந்த ஷாட்கன் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவிய காப்பாத்துறதுக்காக அந்த வெடி சத்தம் கேக்கிறதுக்காக லீ காத்துக்கிட்டு இருந்த அந்த வேளையில வயித்துல இருந்த குழந்தை வெளியே வர ஆரம்பிச்சதுனால இதுக்கு மேல வலியை தாங்க முடியாத லீயோட மனைவி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கத்த ஆரம்பிச்ச அதே நேரத்துல மார்க்கஸ் கொளுத்தின வெடி வானத்துல வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த வெடி சத்தம் கேட்ட அடுத்த கணமே கையில துப்பாக்கியோட லீ தன்னோட மனைவிய காப்பாத்த ஓட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போன ரீகன் வானத்துல ராக்கெட் வெடிக்கிறத பார்த்து வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளும் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு ஓடி வந்த லீ தன்னோட மனைவிய தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த முத மாடியில இருந்த பாத்தப்ல ரத்த கரைகளை பார்த்து ஒருவேளை அந்த ஏலியன் தன்னோட மனைவிய கொன்னு இருக்குமோன்னு பயந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல அவரோட வலதுபுறத்துல இருந்த கண்ணாடி கதவு வழியா அவரோட மனைவியும் குழந்தையும் உயிரோட இருக்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அதே நேரம் தனக்கு கொடுத்த வேலைய கச்சிதமா முடிச்சிட்டு மார்க்கஸ் சோளக்காட்டு வழியா வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டு தான் கையில இருந்த டார்ச் லைட் வச்சு அவனுக்கு பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு தேடி பாத்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல மறுபடியும் சோளக்காட்டுல இருந்து சத்தம் வரும்போது மிரண்டு போன மார்க்கஸ் அந்த சோளக்காட்டுல வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் அந்த சோளக்காட்டுல கொஞ்சம் தூரம் ஓடின பிறகு அங்க ஏற்கனவே நிறுத்தி வச்சிருந்த ஒரு வண்டியோட டயர்ல அதிவேகமா மோதி கீழே விழுந்துடுறான். அதே சமயம் லீ மயக்கத்துல இருந்த தன்னோட மனைவியையும் புதுசா பிறந்த குழந்தையையும் தூக்கிக்கிட்டு அவங்க ஏற்கனவே அந்த குழந்தைக்காக ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்த அந்த அறையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. அப்படி அந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே பயத்துல வேக வேகமா ஓடி போய் அந்த அறையில இருந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள குழந்தைக்கு ஆக்சிஜன் மாஸ்க செலுத்தி அந்த குழந்தைக்காக ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்த மரப்பெட்டிக்குள்ள வச்சு சத்தம் வெளியே கேட்காத மாதிரி மூடி வைக்கிறாரு. அதே நேரம் சோளக்காட்டு வழியா வீடு திரும்பிக்கிட்டு இருந்த ரீகன் அந்த சோளக்காட்டுக்குள்ள ஒரு லைட்டோட வெளிச்சத்தை பார்த்து உள்ள யாரு இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ரீகனோட சத்தத்தை கேட்டு ரீகனுக்கு பின்னாடி வந்த ஏலியன் அந்த சோளக்காட்டுல யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ரீகனோட காது கேக்கும் கருவில ஒரு வினோதமான சத்தம் எழும்புது. அப்படி அந்த சத்தம் எழும்புன உடனே அந்த கருவில இருந்து வந்த ஒலி அலைய பொறுத்துக்க முடியாத ஏலியன் அந்த இடத்தை விட்டு வேக வேகமா ஓடி போயிடுது. அதே நேரம் அந்த கருவில இருந்து ஏற்பட்ட சத்தத்தை புரிஞ்சுக்க முடியாத ரீகன் அது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல லீ தன்னோட மனைவியையும் குழந்தையும் பாதுகாப்பா அந்த அறைக்குள்ள பூட்டிட்டு வெளியில ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க ரீகனையும் மார்க்கஸையும் காப்பாத்துறதுக்காக அந்த அறையை விட்டு போகும்போது அந்த அறையில இருந்த பழுப்பு உடஞ்சி அந்த அறை முழுக்க தண்ணி வேக வேகமா நிரம்ப ஆரம்பிக்குது. அதன் பிறகு ரீகன் அந்த சோளக்காட்டுக்குள்ள ஏற்பட்ட வெளிச்சத்தை நோக்கி நடந்து போய் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்த தன்னோட தம்பி மார்க்கஸ கண்டுபிடிச்சு அவங்க தானியங்களை சேமிச்சு வைக்கிற தொட்டியோட மேல்புறத்துல அவங்களோட அப்பாக்கு அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கிறாங்க
இருக்காங்கன்னு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க நின்னுகிட்டு இருந்த இடத்துல நெருப்பை மூட்டி லீ அவங்கள தேடி வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க கையில இருந்த எண்ணெய் காலியானதுனால அந்த நெருப்பும் அணைஞ்சு போயிடுது. ஆனா அதே நேரம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்த லீயோட மனைவி அவங்க ரூம் ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல இருந்த அந்த குழந்தையோட பெட்டி தண்ணியில மிதந்துகிட்டே அவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி நிக்குது. ஆனா அதே நேரம் அந்த ரூம்குள்ள ஏற்கனவே வந்திருந்த ஏலியனை பார்த்து பயந்து போய் தன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த பெட்டை விட்டு இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே வேளையில அங்க நின்னுகிட்டு இருந்த ஏலியன் அங்க நிரம்பி ஓடிக்கிட்டு இருந்த தண்ணிக்குள்ள மூழ்கி மாயமாகுது. அதே நேரம் அந்த பெட்டி கிட்ட வந்த லீயோட மனைவி தன்னோட குழந்தைய கையில தூக்குற அந்த நேரத்துல தண்ணிக்குள்ள மாயமான ஏலியன் அவங்க முன்னாடி எழுந்து நிக்குது. அப்படி அந்த ஏலியனை பார்த்து பயந்து ஒரு சின்ன சத்தம் கூட போடாம கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி லீயோட மனைவி நடந்து போறாங்க. அதே நேரம் சோலோ காட்டுக்குள்ள தன்னோட பசங்க எங்க இருக்கிறாங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல சேமிப்பு தொட்டிக்கு மேல நின்னுகிட்டு இருந்த ரீகனும் மார்க்கஸும் தன்னோட அப்பா அவங்கள தேடிட்டு வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல நாம இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம அப்பா நம்மள காப்பாத்த வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து இறங்கி போலாம்னு சொல்லும் போது மார்க்கஸ் அதுக்கு ஒத்துக்காம ரீகனை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே அவங்க நின்னுகிட்டு இருந்த தொட்டியோட மூடி மேல காலை வைக்கிறான். ஆனா அப்படி அவன் அந்த இடத்துல காலை வச்ச உடனே அந்த தொட்டியோட மூடி தானா திறந்து மார்க்கஸ் அந்த தொட்டிக்குள்ள விழுந்துடுறான். ஆனா அதே நேரம் லீயோட மனைவியையும் அந்த குழந்தையையும் தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஏலியன் அந்த தொட்டியோட சத்தம் கேட்டு அந்த இடத்தை நோக்கி வேக வேகமா ஓட ஆரம்பிக்குது. அப்படி அந்த தொட்டிக்குள்ள விழுந்த மார்க்கஸ் தானியங்களுக்கு நடுவுல முழுக கிடந்த அந்த சமயத்துல அந்த தொட்டியோட ஒரு மூடி அவந்து கீழே விழுது. ஆனா அப்படி கீழே விழுந்த மூடி மார்க்கஸ்க்கு எட்டாததுனால மேல நின்னுகிட்டு இருந்த ரீகனோ அந்த தொட்டிக்குள்ள விழுந்து தன்னோட தம்பி சோளத்துக்குள்ள முழுகிறதுக்கு முன்னாடி அந்த இரும்பு மூடியை அவன் பக்கத்துல தள்ளி அவனை காப்பாத்திட்டா. அதே நேரம் அந்த சோளக்காட்டு வழியா அந்த ஏலியன் அந்த சேமிப்பு தொட்டியை நோக்கி ஓடுறத பார்த்த லீ தன்னோட பசங்க அங்கதான் இருக்கணும்னு நினைச்சு அவரும் அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் மார்க்கஸ காப்பாத்தின ரீகன் தனக்கு அந்த மூடி எட்டாததுனால அந்த தானியத்துக்கு அடியில மூழ்க ஆரம்பிக்கிறா. அப்படி மொத்தமா மூழ்கின பிறகு எப்படியோ ஒரு வழியா மார்க்கஸ் அடியில கைய விட்டு ரீகனை காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுறான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் மேல வந்த பிறகு அந்த தொட்டியோட மேல்புறத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுனால அவங்க கையில இருந்த டார்ச் லைட்டை வச்சு அந்த ஏலியன் எங்கேயாச்சும் இருக்குதான்னு தேடி பாத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல சடனா அந்த ஏலியன் அவங்களுக்கு பின்னாடி வந்து குதிச்சு அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஏலியன் அவங்கள தாக்க முயற்சி பண்ணும் போது அவங்க கிட்ட இருந்த அந்த இரும்பு கதவை தடுப்பா பயன்படுத்தி அந்த கதவுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ரீகனோட காதுல இருந்த கருவி முன்னாடி ஏற்படுத்தின அந்த ஏலியனுக்கு பிடிக்காத ஒலி அலைய எழுப்புது. அப்படி அந்த சத்தத்தை கேட்டு பொறுத்துக்க முடியாத ஏலியன் அந்த இடத்தை விட்டே வேக வேகமா ஓடி போயிடுது. அப்படி அந்த ஏலியன் அந்த சேமிப்பு தொட்டிய உடச்சுக்கிட்டு வெளியே ஓடின பிறகு அந்த தொட்டியை விட்டு வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்ட மார்க்கஸும் ரீகனோ அந்த ஓட்டைய பயன்படுத்தி வெளியே குதிச்சு தப்பிச்சு இவ்வளவு நேரம் அவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருந்த லீ கிட்ட போய் சேர்றாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் லீ கிட்ட வந்து சேர்ந்த பிறகு அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஏலியனோட சத்தத்தை கேட்டு லீ அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல இருந்த ஒரு ட்ரக்ல ஒளிஞ்சுக்க சொல்றாரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த ட்ரக்ல ஒளிஞ்ச பிறகு லீ தன்னோட கையில இருந்த டார்ச் லைட்டால அந்த ஏலியன் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி பாத்துக்கிட்டே அவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு கோடாலியை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக்கை நோக்கி நடந்து போகும்போது அவரோட தலைக்கு மேல ஒளிஞ்சுகிட்டு இருந்த ஏலியன் அவரை ஓங்கி அடிச்சு கீழே தள்ளி விட்டுருது. அப்படி அந்த ஏலியன் லீய தாக்குனதுனால அந்த ட்ரக்குள்ள இருந்த மார்க்கஸ் அந்த வண்டியோட கதவை திறந்து கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கத்துனதை பார்த்த ரீகன் வேக வேகமா ஓடி வந்து மார்க்கஸ் அந்த ட்ரக்குள்ள தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரக்கோட கதவை அடைச்சிடுறான். ஆனா அதே நேரம் அந்த ஏலியன் ரீகனுக்கு பக்கத்துல இருந்ததுனால ரீகனோட காதுல இருந்த கருவி எழுப்புன சத்தத்தை தாங்க முடியாம ரீகன் அந்த கருவியை ஆஃப் பண்ணிடுறான். அப்படி அந்த கருவியை ரீகன் ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த ஏலியன் வேக வேகமா ஓடி வந்து அந்த ட்ரக்கோட கதவு கண்ணாடிய உடைச்சி அந்த ட்ரக்கை தாக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த ட்ரக்குள்ள இருந்த மார்க்கஸையும் ரீகனையும் அந்த ஏலியன் கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம லீ தான் கையில இருந்த கோடாலிய கீழே போட்டுட்டு தன்னோட பசங்களுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சு லீ பலத்த குரல்ல கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி லீ எழுப்பின சத்தத்தை கேட்டு அந்த ட்ரக்கை விட்டு ஓடி வந்து அந்த ஏலியன் லீய கொடூரமா கொண்டுடுது. அதே நேரம் அந்த ட்ரக்குள்ள இருந்த ரீகனும் மார்க்கஸும் அந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா இருந்த வீட்டுக்கு அந்த ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அதன் பிறகு அவங்க மூணு பேரும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போன பிறகு லீயோட மனைவி அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக துப்பாக்கியை தயாரா வச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏலியன் இறங்கி வந்து அவங்க முன்னாடி நிக்குது. அப்படி அந்த ஏலியன் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த ரூம்குள்ள இருந்த ஒரு டிவி சிக்னல் இல்லாம இறைச்சலான ஒரு சத்தத்தை ஏற்படுத்தின உடனே அந்த சத்தத்தை பொறுத்துக்க முடியாத ஏலியன் அந்த டிவியை உடச்சு கீழே தள்ளி விட்டுருது. சோ இப்பதான் ரீகனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த டிவி சிக்னல் இல்லாம ஏற்படுத்தின இறைச்சலான சத்தம் தான் இந்த ஏலியனுக்கு பலவீனம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட காதுல இருந்த கருவியை மறுபடியும் ஆன் பண்றா. அப்படி அவ ஆன் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த கருவிலிருந்து வர ஒலி அலைய பொறுத்துக்க முடியாம அந்த ஏலியன் திணறத பார்த்து
அந்த ரூம்குள்ள இருந்த மைக்ல அவ காதுல இருந்த கருவியை கலட்டி வைக்கிறா. அப்படி அந்த கருவியை வச்ச கொஞ்ச நேரத்துல அந்த ஏலியன் நிலையா நிக்க கூட முடியாம திணறி போய் கீழே விழுந்துருது. அப்படி அந்த ஏலியனோட பலவீனத்தை கண் கூட பார்த்த பிறகு ரீகனோ அவளோட அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருந்த அந்த வேலையில அங்க விழுந்து கிடந்த ஏலியன் இவங்களை மறுபடியும் தாக்க முயற்சி பண்ணும் போது ரீகனோட அம்மா வேகமா திரும்பி தான் கையில இருந்த துப்பாக்கியால அந்த ஏலியனோட தலையிலேயே சுட்டு வீழ்த்துறாங்க. அப்படி அந்த துப்பாக்கியோட சத்தம் கேட்ட பிறகு அந்த வீட்டுக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருந்த இன்னும் ரெண்டு ஏலியன் அவங்கள நோக்கி ஓடி வர்றத கண்காணிப்பு கேமரால பார்த்து அதுங்களை கொல்றதுக்காக ரீகனும் அவளோட அம்மாவும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. வேறு ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.